2020 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட மிக நல்ல தெய்வீக குணம் அமைதியாக இருப்பது. அதிக சப்தங்களில் வர வேண்டாம், இனிமையாக பேச வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பேச்சுக்களிலிருந்து சைகை, சைகையிலிருந்து அமைதிக்கு செல்கின்றீர்கள். அதனால் அதிக சப்தங்களில் வர வேண்டாம். கேள்வி: எந்த முக்கியமான தாரணையின் ஆதாரத்தில் அனைத்து தெய்வீக குணங்களும் தானாகவே வந்துவிடும்? பதில்: முக்கியமானது தூய்மையின் தாரணை. தேவதைகள் தூய்மையாக இருக்கின்றனர், அதனால்தான் அவர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் உள்ளன. இந்த உலகில் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வரும்? ராயல் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்: கள்ளம் கபடமற்றவர், மேலும் அவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. சீர்கெட்டவர்களை சீர்படுத்தக்கூடியவர் ஒரே ஒருவர்தான் என்பதை இப்பொழுது குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் பலரிடம் செல்கின்றனர், எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் செய்கின்றனர். சீர்கெட்டவர்களை சீராக்குபவர், பதீதமானவர்களை தூய்மையாக மாற்றுபவர் ஒரே ஒருவர்தான். சத்கதி வள்ளல் வழிகாட்டி விடுவிப்பவரும் அவர் ஒருவரே என்று புகழ் பாடப்படுகிறது. ஆனால் பல மனிதர்கள் பல தர்மங்கள், மடங்கள், சமயங்கள், சாஸ்திரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் பல வழிகளை தேடிக்கொண்டே இருக்கின்றனர். சுகம் மற்றும் அமைதிக்காக சத்சங்கங்களுக்கு செல்கின்றனர் அல்லவா? யார் செல்வதில்லையோ அவர்கள் மாயையின் போதையில் மூழ்கி இருப்பவர். இது கலியுகம் கடைசி என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள். சத்தியுகம் எப்பொழுது ஏற்படும், இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை மனிதர்கள் அறியவில்லை. இதை எந்த குழந்தையும் புரிந்து கொள்ள முடியும். புது உலகில் சுகம், பழைய உலகில் நிச்சயம் துக்கம்தான் இருக்கின்றது. இந்த பழைய உலகில் பல மனிதர்கள் பல தர்மங்கள் உள்ளன. நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் புரிய வைக்க முடியும். இது கலியுகம், சத்தியுகம் கடந்துவிட்டது. அங்கு ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, வேறு எந்த தர்மமும் இல்லை. பாபா பல முறை புரிய வைத்திருக்கின்றார், இருப்பினும் மீண்டும் புரிய வைக்கின்றார். யார் வந்தாலும் அவர்களுக்கு புது உலகம் மற்றும் பழைய உலகின் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் கூறட்டும். சிலர் 10,000 ஆண்டுகள் என்று கூறுகின்றனர், சிலர் 30,000 ஆண்டுகள் என்று கூறுகின்றனர். பல வழிமுறைகள் இருக்கின்றன அல்லவா? இப்பொழுது அவர்களிடத்தில் உள்ளது சாஸ்திரங்களின் வழிமுறைகள். பல சாஸ்திரங்கள், பல வழிமுறைகள், மனிதர்களின் வழிமுறைகள் இருக்கின்றன அல்லவா? சாஸ்திரங்கள் எழுதுவதும் மனிதர்கள்தான். தெய்வதைகள் எந்த சாஸ்திரங்களையும் எழுதுவது இல்லை. சத்யுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருந்தது, அவர்களை மனிதர்கள் என்று கூற முடியாது. ஆக உற்றார் உறவினர்களை சந்திக்கும் பொழுதும் அவர்களுக்கு அமர்ந்து இதனை கூற வேண்டும். சிந்தனைக்கான விஷயம் அல்லவா? புது உலகில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பர், பழைய உலகில் எவ்வளவு விருத்தி அடைந்துள்ளது. சத்யுகத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது, மனிதர்களும் குறைவாக இருந்தனர். தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருந்தன, மனிதர்களிடத்தில் அல்ல. அதனால்தான் மனிதர்கள் தேவதைகளின் முன் சென்று வணங்குகின்றனர் அல்லவா? தேவதைகளின் மகிமையை செய்கின்றனர். அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கின்றனர், நாம் நரகவாசிகளாக கலியுக வாசிகளாக இருந்தோம். மனிதர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. இன்னாரிடம் மிக நல்ல தெய்வீக குணங்கள் இருப்பதாக யாராவது கூறினால்
தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருக்கும் என்று கூறுங்கள். ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள். இங்கு தூய்மையாக இல்லாத காரணத்தினால் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. ஏனெனில் அசுர ராவண ராஜ்யம் அல்லவா? புது மரத்தில் தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இருப்பர். பிறகு மரம் பழையதாக மாறிவிடுகிறது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்களை உடையவர்கள் இருக்க முடியாது. சத்யுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் இல்லற மார்க்கம் இருந்தது. இல்லற மார்க்கத்தினருக்குத்தான் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. சத்யுகத்தில் நாம் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம். சந்நியாச மார்க்கம் இல்லை. எவ்வளவு கருத்துக்கள் கிடைக்கின்றது! ஆனால் அனைத்து கருத்துக்களும் யாருடைய புத்தியிலும் இல்லை. பாயிண்ட்களை மறந்து விடுகின்றீர்கள். அதனால்தான் தோல்வி அடைந்து விடுகின்றீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்வது இல்லை. ஒரே ஒரு தெய்வீக குணம் நல்லது. யாரிடத்திலும் அதிகம் பேச வேண்டாம். இனிமையாக பேசுங்கள். மிக குறைவாக பேசுங்கள். ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் பேச்சுக்களிலிருந்து சைகை, சைகையிலிருந்து அமைதிக்கு செல்ல வேண்டும். ஆக பேச்சை மிகவும் குறைத்துக் கொள்ளுங்கள். யார் மிக குறைவாக மெதுவாக பேசுகின்றார்களோ அவர்கள் ராயல் வீட்டை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். வாயில் எப்பொழுதும் இரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும். சந்நியாசி அல்லது வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முதல் புதிய மற்றும் பழைய உலகின் வித்தியாசத்தை கூறுங்கள். சத்யுகத்தில் தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இருந்தனர். அவர்கள் இல்லற மார்க்கத்தினர்களாக இருந்தனர். சந்நியாசிகளாகிய உங்களது தர்மமே தனிப்பட்டது. இருப்பினும் புது உலகம் சத்தோபிரதானமாக இருக்கும், இப்பொழுது தமோபிரதானமாக இருக்கிறது என்பதை புரிந்திருக்கின்றனர் அல்லவா? ஆத்மா தமோபிரதானமாக ஆகின்ற பொழுது தமோபிரதானமான சரீரம்தான் கிடைக்கின்றது. இது பதீத உலகம். அனைவரையும் பதீத மாணவர்கள் என்று கூறலாம். அது தூய்மையான சத்தோபிரதானமான உலகம். அந்த புது உலகம்தான் இப்பொழுது பழைய உலகமாக மாறிவிட்டது. இந்த நேரத்தில் அனைத்து மனித ஆத்மாக்களும் நாஸ்திகர்களாக இருக்கின்றனர். அதனால்தான் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. செல்வந்தரை அறியாத காரணத்தினால் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். படைப்பவர் படைப்புகளை அறிந்தவர்கள்தான் ஆஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சந்நியாசி தர்மத்தினர்கள் புது உலகை அறியவே இல்லை. ஆக அங்கு வருவதும் இல்லை. இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் தமோபிரதானமாக ஆகிவிட்டனர். பிறகு அனைத்து ஆத்மாக்களையும் சத்தோபிரதானமாக மாற்றுவது யார் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். அவ்வாறு தந்தை தான் மாற்ற முடியும். சத்தோபிரதானமான உலகில் குறைவான மனிதர்கள் இருப்பர். மற்ற அனைவரும் முக்திதாமத்தில் இருப்பர். ஆத்மாக்களாகிய நாம் எங்கு வாசம் செய்தோமோ அது பிரம்ம தத்துவம், பிரம்மாண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆத்மா அழிவற்றது. இது அழிவற்ற நாடகம். இதில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாகம் இருக்கிறது. நாடகம் எப்பொழுது ஆரம்பமானது என்பதை ஒரு பொழுதும் யாரும் கூற முடியாது. இது அழிவற்ற நாடகம் அல்லவா? பழைய உலகை புதியதாக மாற்றுவதற்கு தந்தை வரவேண்டியிருக்கின்றது. தந்தை புது உலகை படைக்கின்றார் என்பது இல்லை. எப்பொழுது தூய்மையற்றவர்களாக மாறுகின்றார்களோ அப்பொழுதுதான் அழைக்கின்றார்கள். சத்தியுகத்தில் யாரும் அழைப்பதே இல்லை. அங்கு இருப்பதோ தூய்மையான உலகம். ராவணன் தூய்மையற்றதாக மாற்றுகின்றார். பரமபிதா பரமாத்மா வந்து தூய்மையாக மாற்றுகின்றார். நிச்சயமாக பாதி பாதி என்றுதான் கூறலாம். பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு, பாதி பாதி. ஞானத்தின் மூலம் பகல் ஏற்படுகிறது. அங்கு அஞ்ஞானம் இல்லை. பக்தி மார்க்கம் இருள் மார்க்கம் என்று கூறப்படுகிறது. தேவதைகள் மறுபிறப்பு எடுத்து எடுத்து பிறகு இருளுக்கு வந்து விடுகின்றனர்.
அதனால் இந்த ஏணிப்படியில் மனிதர்கள் எவ்வாறு சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றனர் என்று காண்பிக்கப்படுகிறது. இப்பொழுது அனைவரின் நிலையும் இற்று போன நிலையில் உள்ளது. இதை மாற்றுவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார். அதாவது மனிதனை தேவதையாக மாற்றுவதற்காக. எப்பொழுது தேவதைகள் இருந்தார்களோ அப்பொழுது அசுர குணமுடைய மனிதர்கள் இல்லை. இப்பொழுது இந்த அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக மாற்றுவது யார்? பல தர்மம் பல மனிதர்கள் இருக்கின்றனர், சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். சத்தியுகத்தில் ஒரே தர்மம் இருந்த காரணத்தினால் துக்கத்திற்கான விஷயங்கள் ஏதும் இல்லை. சாஸ்திரங்களில் பல கட்டுக்கதைகள் உள்ளன, அதை ஜென்ம ஜென்மமாக படித்து வந்தீர்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். இவைகளின் மூலம் என்னை அடைந்துவிட முடியாது என்று பாபா கூறுகின்றார். நான் ஒரே ஒரு முறை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வேண்டும். தூய்மை ஆகாமல் இவ்வாறே யாரும் திரும்பி சென்றுவிட முடியாது. மிகவும் தைரியமாக அமர்ந்து புரிய வையுங்கள். பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது. அவர்களுக்கு தனது அகங்காரம் இருக்கும் அல்லவா? சாது சந்நியாசிகளிடம் பின்பற்றுபவர்களும் சிஷ்யர்களும் இருப்பர். இவர்களுக்கும் கூட பிரம்மா குமாரிகளின் மந்திரம் ஏற்பட்டு விட்டது என்று உடனேயே கூறிவிடுவர். இது சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா? நல்ல மனிதர்கள் என்று கூறுவர். மேலா கண்காட்சிகளில் பலவிதமான மனிதர்கள் வருகின்றனர். கண்காட்சி போன்றவைகளில் யார் வந்தாலும் அவர்களுக்கு மிக தைரியத்துடன் புரிய வையுங்கள். எவ்வாறு பாபா பொறுமையாக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார்! மிக ஆவேசமாக பேசக்கூடாது. கண்காட்சிகளில் பலர் ஒன்றாக கூடி விடுகின்றனர் அல்லவா? தாங்கள் சிறிது நேரம் கொடுத்து ஏகாந்தமாக வரும் பொழுது படைப்பவர் படைப்பின் ரகசியத்தை புரிய வைக்கிறோம் என்று கூற வேண்டும். படைப்புகளின் முதல் இடை கடைசியின் ஞானம் படைப்பவராகிய தந்தை தான் புரிய வைக்கின்றார். மற்ற அனைவரும் தெரியாது தெரியாது என்றுதான் கூறி சென்றனர். எந்த மனிதரும் செல்ல முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. பிறகு ஞானத்தின் நிச்சயம் அவசியம் இருப்பதில்லை. இந்த ஞானம் தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. புரிய வைப்பவர்கள் வயதானவர்களாக இருந்தால் இவரும் அனுபவசாலி ஆவார். நிச்சயம் சத்சங்கங்களுக்கு சென்றிருக்க வேண்டும் என்று மக்கள் புரிந்து கொள்வர். குழந்தைகள் புரிய வைத்தால் இவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்பர். இப்படிப்பட்டவர்களுக்கு வயதானவர்களின் பிரபாவம் ஏற்பட்டு விடுகிறது. தந்தை ஒரே ஒரு முறை வந்து இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாற்றுகின்றார். தாய்மார்கள் அமர்ந்து அவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுவர். ஞான கடலான தந்தை ஞான கலசத்தை தாய்மார்களாகிய நம்மிடம் கொடுத்திருக்கின்றார் என்று கூறுங்கள். அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். மிக பணிவுடன் கூறிக்கொண்டே இருங்கள். சிவன் தான் ஞான கடல். அவர் நமக்கு ஞானம் கூறுகின்றார். நான் தாய்மார்களாகிய உங்கள் மூலமாக முக்தி ஜீவன் முக்திக்கான கதவை திறக்கின்றேன் என்று கூறுகின்றார். வேறு யாரும் திறக்க முடியாது. நாம் இப்பொழுது பரமாத்மாவின் மூலம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு எந்த ஒரு மனிதரும் கற்பிப்பது இல்லை. ஞான கடலானவர் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா தான். நீங்கள் அனைவரும் பக்தியின் கடலாக இருந்தீர்கள். பக்தியின் அதிகாரத்தில் இருக்கின்றீர்களே தவிர ஞானத்தில் அல்ல. ஞானத்தின் அதிகாரியாக நான் ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன். பள்ளிக்கூடத்திற்கு செல்பவர்கள் முதன் முதலாக குதாவிற்கு வந்து தொழுகை செய்வார்கள். ஹே குதா, எங்களை தேர்ச்சி அடையுமாறு செய்துவிட்டீர்கள் என்றால் நாங்கள் போக பிரசாதம் படைப்போம். ஆசிரியரிடம் ஒரு பொழுதும் ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கூறமாட்டார்கள். இந்த நேரம் பரமாத்மா நமது தந்தையுமாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார். தந்தையின் ஆசீர்வாதமோ இருக்கவே இருக்கிறது. தந்தை குழந்தைகளை விரும்புகின்றார். குழந்தை என்னிடம் வந்தார் என்றால் நான் செல்லம் கொடுப்பேன். ஆக இது ஆசீர்வாதம் ஆகிறது அல்லவா? இது ஒரு நியமம். குழந்தைக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. இப்பொழுதோ தமோ பிரதானமாகவே மாறிக்கொண்டு செல்கின்றார்கள். எப்படி தந்தையோ அவ்வாறே குழந்தைகள்.
நாளுக்கு நாள் தத்துவங்களும் கூட தமோ பிரதானமாகவே ஆகிக்கொண்டே செல்கின்றது. இது இருப்பதே துக்கதாம். 40,000 வருடங்கள் இன்னும் ஆயுள் இருக்கும் என்றால் என்ன நிலைமை ஆகிவிடும்? மனிதர்களுடைய புத்தி முற்றிலுமே தமோ பிரதானமாக மாறிவிட்டுள்ளது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தந்தையிடம் யோகம் இருக்கும் பொழுது தெளிவு வந்துள்ளது. எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு ஒளி அதிகரித்து கொண்டே போகும். நினைவினால் ஆத்மா தூய்மையாக மாறுகிறது. பிரகாசம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நினைவே செய்யவில்லை என்றால் ஒளி கிடைக்காது. நினைவினால் ஒளி அதிகமாகிக் கொண்டே செல்லும். நினைவு செய்யவில்லை மற்றும் ஏதாவது ஒரு விக்கர்மம் செய்து விட்டீர்கள் என்றால் ஒளி குறைந்து கொண்டே போய்விடும். நீங்கள் சத்தோபிரதானமாக மாறுவதற்கான புருஷார்த்தம் செய்கின்றீர்கள். இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நினைவினால்தான் உங்களுடைய ஆத்மா தூய்மை ஆகிக் கொண்டே போகும். இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் அளிக்க முடியாது என்பதையும் நீங்கள் எழுதலாம். அதுவோ பிராப்தி. கடைசி பிறவியில் கிருஷ்ணரின் ஆத்மா மீண்டும் ஞானத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். பிறகு முதல் நம்பரில் செல்கின்றார் என்பதையும் எழுதிவிட வேண்டும். சத்தியோகத்தில் 900,000 பேர்தான் இருப்பார்கள் என்பதையும் தந்தை புரிய வைத்துள்ளார். பிறகு அதிலிருந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அல்லவா? முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கக்கூடியவர்கள் தாசிகள் தாசர்கள் கூட இருப்பார்கள் அல்லவா? 84 பிறவிகள் தான் கணக்கிடப்படுகிறது. யார் நல்ல முறையில் தேர்வில் தேர்ச்சி பெறுகின்றார்களோ அவர்கள் முதன் முதலில் வருவார்கள். எவ்வளவு தாமதமாக வருவார்களோ பின் வீட்டையும் பழையது என்றேதான் கூறுவார்கள் அல்லவா? புதிய வீடு உருவாக்கப்படுகிறது. பிறகு நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகும். அங்கோ தங்கத்தினால் மாளிகைகள் இருக்கும். அவையோ பழையதாக இருக்காது. தங்கமோ எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கும். பிறகு நிச்சயம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கும். நகை கூட கலப்படம் இல்லாது தயாரித்திருப்பீர்கள் என்றாலும் கூட கடைசியில் சற்று பிரகாசம் குறைந்து விடுகிறது. பிறகு அதற்கு பாலிஷ் மெருகூட்ட வேண்டியிருக்கும். நாம் புது உலகத்திற்கு செல்கிறோம் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த நரகத்தில் இது கடைசி பிறவி. கண்களால் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ இது பழைய உலகம், பழைய சரீரம் என்பதை புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நாம் சத்தியுகமாகிய புதிய உலகத்தில் புதிய சரீரம் எடுக்க வேண்டும். 5 தத்துவங்கள் கூட புதியதாக இருக்கும். போல சிந்தனை கடலை கடைய வேண்டும். அதாவது விசார் சாகர் மந்தனம் செய்ய வேண்டும். இது படிப்பு அல்லவா? கடைசி வரையில் உங்களுடைய இந்த படிப்பு நடக்கும். படிப்பு முடிந்து போய்விட்டது என்றால் விநாசம் ஆகிவிடும். எனவே தங்களை மாணவர் என்று உணர்ந்து பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற இந்த குஷியில் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த குஷி குறைவானதா என்ன? ஆனால் கூட மாயை கூட தவறான காரியத்தை செய்வித்து விடுகின்றது. 5-6 வருடங்கள் தூய்மையாக இருக்கின்றார்கள். பிறகு மாயை வீழ்த்தி விடுகிறது. ஒரு முறை விழுந்து விட்டார்கள் என்றால் அந்த நிலை மீண்டும் அமையாது. நாம் விழுந்து விட்டோம், எனவே அந்த வெறுப்பு ஏற்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முழுவதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிறவியில் செய்த பாவங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தெரியும் அல்லவா? ஒரு சிலர் மந்த புத்தியாக, ஒரு சிலர் விசால புத்தியினராக இருப்பார்கள். சிறு வயதினுடைய சரித்திரம் நினைவில் இருக்கும் அல்லவா? இந்த பாபா கூட சிறு வயதில் சரித்திரம் கூறுகின்றார். பாபாவிற்கு அந்த வீடு கூட நினைவில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ அங்கு கூட எல்லாமே புதிய வீடுகளாக அமைக்கப்பட்டிருக்கும். 6 முதற்கொண்டு தங்களது வாழ்க்கை சரித்திரம் நினைவில் இருக்கும். ஒருவேளை மறந்து விட்டிருந்தால் புத்தி மந்த புத்தி என்று கூறுவார்கள். உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். வாழ்க்கையினுடைய விஷயம் அல்லவா? வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்கள் இருந்தன என்று தெரிய வரும். காந்தி, நேரு ஆகியோரின் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. வாழ்க்கையோ உண்மையில் உங்களுடையது மிகவுமே மதிப்பு வாய்ந்தது. இது அதிசயமான வாழ்க்கை. இது மிகவுமே விலை மதிப்பு வாய்ந்த, விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கை. இதனுடைய மதிப்பை சொற்களால் கூற முடியாது.
இந்த நேரம் நீங்கள்தான் சேவை செய்கின்றீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் எதுவுமே சேவை செய்வதில்லை. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இந்த வாழ்வில்தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் இது போல மாற்றுவதற்கான சேவையை செய்கின்றீர்கள். யார் நன்றாக சேவை செய்கின்றார்களோ அவர்கள் மகிமைக்கு உகந்தவர்களாக மாறுகின்றார்கள். வைஷ்ணவ தேவியின் கோவில் கூட உள்ளது அல்லவா? இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக மாறுகின்றீர்கள். வைஷ்ணவர் என்றால் தூய்மையாக இருப்பவர்கள். இப்பொழுது உங்களுடைய உணவு பழக்கங்கள் கூட வைஷ்ணவர்களினுடையதுதான். முதல் நம்பர் விகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வைஷ்ணவர்களாக இருக்கவே செய்கின்றீர்கள். ஜெகதம்பாவின் குழந்தைகளாகிய இவர்கள் அனைவருமே பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கின்றார்கள் தானே? பிரம்மா மற்றும் சரஸ்வதி, மற்ற குழந்தைகள் அவர்களுடைய சந்ததியினர் ஆவார்கள். தேவிகள் கூட வரிசை கிரமமாக உள்ளார்கள். அவர்களுக்கு பூஜை நடக்கின்றது. மற்றபடி இத்தனை பூஜங்கள் ஆகியவை கொடுத்து விட்டுள்ளார்கள். அவை அனைத்துமே தேவையற்றது. நீங்கள் அநேகரை உங்களுக்கு சமமாக மாற்றுகின்றீர்கள். எனவே புஜங்களை கொடுத்து விட்டுள்ளார்கள். புஜங்களை காட்டியிருக்கின்றார்கள். பிரம்மாவை கூட 100 புஜங்கள் உடையவராக 1000 புஜங்களை உடையவராக காட்டுகின்றார்கள். இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள்தான். பாபா நமக்கு மீண்டும் கூறுகின்றார், தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். யாருக்குமே துக்கம் கொடுக்க வேண்டாம். யாருக்காவது தப்பும் தவறுமான வழி கூறி சர்வநாசம் செய்யாதீர்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் புரிய வைக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் மற்றும் பூஜைக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் பக்குவமான வைஷ்ணவர்களாக மாற வேண்டும். தூய்மையான உணவு பழக்கத்தின் கூடவே தூய்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையில் சேவை செய்து அநேகருடைய வாழ்க்கையையும் சிறந்ததாக மாற்ற வேண்டும். இரண்டாவது, ஆத்மாவின் பிரகாசம் அதிகரித்து கொண்டே செல்லும் அளவிற்கு தந்தையுடன் யோகம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விகர்மமும் செய்து பிரகாசத்தை குறைத்து கொள்ள கூடாது. தங்களுக்கு தாங்களே நட்பு கொள்ள வேண்டும். வரதானம் தேக அபிமானத்தின் ராயல் ரூபத்தை கூட சமாப்தி செய்யக்கூடிய சாட்சியாளர் அதாவது பார்வையாளர் ஆகுங்கள். விளக்கம், பிறருடைய விஷயங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது, அதை மறுப்பது, இது கூட தேக அபிமானத்தின் ராயல் ரூபம்தான். இது தனக்கும் மற்றவர்களுக்கும் அவமானத்தின் அனுபவத்தை செய்விக்கின்றது. ஏனெனில் யார் மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு அபிமானம் வருகிறது. யாருடைய விஷயத்தை மறுக்கின்றார்களோ மறுக்கப்பட்டவர்களுக்கு தான் என்கின்ற அவமானத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. அதனால் சாட்சியாக பார்வையாளர் என்ற வரதானத்தை நினைவில் வைத்து நாடகம் என்ற கேடையும் அல்லது நாடகத்தின் ரீல் படி அதாவது அதனுடைய ரெக்கார்ட் படி ஒவ்வொரு கர்மம் மற்றும் சங்கல்பம் செய்து கொண்டே நான் என்ற ராயல் ரூபத்தை கூட சமாப்தி செய்து ஒவ்வொருவருடைய விஷயத்திற்கு மரியாதை கொடுங்கள், அன்பு கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் சதா காலத்திற்கும் சகயோகியாக இருப்பார்கள். ஸ்லோகன், பரமாத்மாவின் ஸ்ரீமத் என்ற நீரின் ஆதாரத்தில் கர்மம் என்ற விதையை சக்திசாலியானதாக மாற்றுங்கள். ஓம் சாந்தி.